ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இடுப்பு முதல் கால் வரை இருக்கக்கூடிய அந்த நரம்பு பிடிப்பு அதாவது சியாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய நரம்பு இழுத்தல் நரம்பு பிடிப்பு கை மறுத்துப்போதல் கால் போதல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பவுடர் எப்படி ரெடி பண்ணலான் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பவுடரை ஒரு முறை நீங்க செய்து வச்சுக்கிட்டு தினமுமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க ஒரே வாரத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த மாதிரியான நரம்பு பிடிக்கிறது நரம்பு இழுக்கிறது பிரச்சனையால நிறைய பேர் இன்னைக்கு அவசைப்பட்டுட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பா நம்ம நல்லா ஆழ்ந்த உறக்கத்துல இருப்போம் திடீர்னு நம்மளுடைய பின்னங்கால் நரம்பு அதாவது ஒரு காலில் மட்டும் பின்னங்கால் நரம்பு அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் வலி உயிரை போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகளை ரொம்ப எளிதா இந்த பவுடர் வந்து சரி செய்யும் இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதற்கு நான் வந்து ஆலி விதை எடுத்திருக்கேன் அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலி விதை எடுத்திருக்கேன் ஆங்கிலத்தில் வந்து ஃப்ளாக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நாட்டு மருந்து கடைகளில் எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும் ஆலி விதையில அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்குது ஆளி விதையில பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் மற்றும் விட்டமின் இ கனிமச்சத்துக்களான மெக்னீஷியம் பொட்டாசியம் இரும்பு சத்துக்கள் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கு இதுல இருக்கக்கூடிய அந்த விட்டமின் இ நம்மளுடைய சரும ஆரோக்கியத்துக்கும் சரி நம்மளுடைய எலும்புகளினுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் நம்மளுடைய நரம்புகளுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முதன்மையான பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா இதுல இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து நம்முடைய ரத்த செவப்பணுக்களை வளமான அளவுல வைத்து உடல் முழுவதுமே ரத்த ஓட்டத்தை சீராக வைக்க உதவுது நம்மளுடைய நரம்புகள் நல்ல வலுவாகவும் அதே சமயத்தில் உடம்புல நல்ல ஒரு ரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே போதும் இந்த மாதிரியான நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படவே ஏற்படாது இதை எல்லா வேலையுமே இந்த ஆழி சொல்லக்கூடிய பிளாக் சீட்ஸ் வந்து செய்து இதை வந்து வருத்தும் சாப்பிட்லாம் வறுக்காமலும் சாப்பிட்லாம் ஆனால் வறுக்காமல் சாப்பிட்றதுதான் நிறைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் இது வந்து ஒரு லைட்டாக சூடேறினா மட்டும்தான் நல்ல நைஸான பவுடராக நம்மளால அரைக்க முடியும் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வந்து நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன் அந்த பேன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக இருக்கு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த ஃபிளாக்ஷீட் சீட்ஸை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த பேனுடைய ஹீட்லேயே வந்து அது ஏறினா மட்டும் போதும் பாருங்கள் லைட்டாக அப்படியே சூடு ஏற ஆரம்பிக்கொடனே அப்படியே அங்கங்கே அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும் இப்போ அப்படியே எடுத்துட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க அடுத்ததா இந்த சைஸில் பட்டை துண்டு எடுத்திருக்கேன் அதாவது நம்ம நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய லவ்வங்க பட்டை தான் இது லவ்வங்கத்தில் ஒரு நல்ல உடல் நலத்திற்கு தேவையான அளவு மேங்னீஸ் இரும்பு கால்சியம் மற்றும் முக்கியமான தாது உப்புகள் இருக்குது தினமுமே ஒரு சின்ன துண்டு பட்டையை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை வந்து கரைத்து வெளியேற்றும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரத்த சக்கரையினுடைய அளவை வந்து சீராக வச்சுக்கும் முக்கியமாக ரத்தம் உறைதலை வந்து இது தடுக்கும் நரம்புக்கு நல்ல ஒரு வலுவை வந்து சேர்க்கும் உடம்புல இருக்கக்கூடிய இந்த நச்சுக்களை வந்து வெளியேற்றும் ரத்த ஓட்டத்தை சீர ஆக்கிறதுல இது வந்து முதன்மை பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் முக்கியமாக மூட்டு வலி கீழ்வாதம் இருக்கிறவங்க தசை வலி இருக்கிறவங்க அதிகமாக லவங்கப்பட்ட எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன் மஞ்சள் பொடி பத்தி சொல்லவே வேணாம் இதில் அதிகப்படியான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கு இதை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அடுத்ததான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சுக்குப்பொடி நம்மளுடைய உடல் வலியை வந்து சரி செய்யும் செரிமான கோளாறை சரி செய்யும் நரம்புகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கும் ரத்த உறைதலை வந்து தடுக்கும் மலச்சிக்கல் வாயு கோளாறு இதை எல்லாத்தையுமே சரி செய்யும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இதை இப்போ நீங்கள் ஒரு ஏர்டைட் கன்டைனரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக நான் இதே மிக்ஸி ஜார்லே இந்த பவுடர்லாம் இருக்கில்ல வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு பத்து போல பாதாம் பருப்பை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நீங்கள் ரெடி பண்ண போறீங்கன்னா நைட்லேயே வந்து நீங்கள் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு படுக்கலாம் இல்லைனா காலையில் கூட நீங்கள் அதாவது நைட்டில் இந்த ட்ரிங்கை நீங்கள் சாப்பிட போறீங்கன்னா காலையில் கூட நீங்கள் ஊற வச்சுட்டு நைட்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊறுச்சுன்னா சரியா இருக்கும் பாதாம் பருப்பில் நார்ச்சத்துக்கள் புரதங்கள் விட்டமின் இ மெக்னீஷியம் தாமிரம் மேங்னீஸு பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது நம்மளுடைய மனநிலைமையை அதாவது மன அழுத்தத்தை வந்து சரி செய்யும் எலும்பு மற்றும் நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலுவை சேர்க்கும் முக்கியமா நீரிழிவு சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் இதில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்துக்கள் மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து சரி செய்யும் செரிமான பிரச்சனையை வந்து சரி செய்யும் பொதுவாகவே பாதாம் பருப்பை நம்ம அப்படியே பவுடர் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பாதாம் பருப்புல இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு முழுமையா கிடைக்கும் அதாவது அப்படியே சாப்பிட்ற பாதாம் பருப்பை விட ஊற வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு சாப்பிட்ற பாதாம் பருப்புல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு முக்கியமாக நார் நிறைய இருக்கு அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிகளும் உருவாகும் அந்த மாதிரி நம்ம ஊற வச்ச பாதாம் பருப்பை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த துத்தநாகம் மற்றும் இரும்பு சத்துக்கள் நிறையான அளவுகளில் நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்ததாக நான் பால் வந்து காய்ச்சின பால் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து அரைச்சிட்டு எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு கிளாஸ் அளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய பால் எடுத்துருக்கேன் அதில் வந்து கலந்துக்கலாம் கலந்துட்டு தேவையான அளவுக்கு இனிப்புக்காக நீங்கள் வந்து கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம் இல்லைனா நாட்டு சக்கரை கருப்பட்டி இந்த மாதிரி எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் வெள்ளை வெள்ளச்சக்கரை பயன்படுத்தாதீங்க தாராளமாக நீரிழிவு நோய் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது நாட்டு சக்கரை குறைவான அளவுகளில் சேர்த்து பாருங்க ரொம்ப நிறைய சேர்த்துக்காதீங்க இதை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்லாம் ஏன்னா இதில் அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா மேக்சிமம் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது ஏன்னா இதில் நம்ம சுக்குப்பொடி ஆளி விதை இது எல்லாமே சேர்த்து அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான நம்மளுடைய நரம்புகளுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம் இதை நீங்க குடிச்சிட்டு மறுநாள் காலையில எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒத்துழைக்கும் அதாவது மலச்சிக்கல் பழச்சிக்கல் பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து சரி செய்யும் உங்களுடைய ஸ்கின் வந்து அவ்வளோ குளோவாக இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் முடி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் அந்த கை கால் வலி நரம்பு வலி மூட்டு வலி அந்த கை கால் இழுத்தல் தசைப்பிடிப்பு அந்த பாத வலி இந்த மாதிரி எதுவுமே இருக்காது இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் குடிச்சிட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் இதை எவ்வளவு நாளைக்கு குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்க உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா பதினைஞ்சு நாள் தொடர்ந்து குடிங்க அதுக்கப்புறமா வாரத்துல வந்து கட்டாயம் நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை மூணு தடவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த பவுடரை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும் ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் தேவையானப்போ எடுத்து அதாவது ஒரு ஸ்பூன் ஐந்து கிராம் அளவுக்கு தாராளமா சாப்பிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ரொம்ப அருமையான பலனும் வந்து கொடுக்கும் முக்கியமா எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காம அந்த பில் நோட்டிபிகேஷன் பசுப்பீங்க தேங்க்யூ